வணக்கம், நான் டாக்டர் அம்பிகா தேவி, ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அட் நோவா ஐவிஎஃப் பாண்டிச்சேரி. இப்போது வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் வந்து ஐவிஎஃப் ப்ரொசீஜர் பற்றி சொல்ல போகிறேன். இப்போ வந்து நமக்கு ஐவிஎஃப் ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் வரும். ஐவிஎஃப் வந்து சேஃப் தானா, இன்ஜெக்ஷன் சேஃபா, குழந்தை வந்து நார்மலாக தான் இருக்குமா அப்படின்னு நிறைய சந்தேகம் நமக்கு வரும். ஐவிஎஃப் ப்ரொசீஜர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4 decades, அதாவது 40 வருஷங்களாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மோர் தென் 4 decades. இதில் வந்து பல மில்லியன்ஸ் ஆஃப் பேபிஸ் வந்து இப்போ வரைக்கும் பிறந்திருக்காங்க. ஸோ ஐவிஎஃப் வந்து ஒரு சேஃபான ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி ஐவிஎஃப் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நார்மலாக கன்சீவ் ஆகி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் எந்த வித்து வித்தியாசமும் கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஐவிஎஃப் ப்ரொசீஜர்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஐவிஎஃப் அப்படின்னா இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இந்த இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம டெஸ்ட் பேபி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து 2வது நாள் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து நிறைய கருமுட்டைகள் சினப்பையில் வளர ஆரம்பிக்கும். அது எத்தனை கருமுட்டைகள் வளர ஆரம்பிக்குது அப்படிங்கிறது அந்த பெண்மனையோட வயதை பொறுத்தும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவேரியன் ரிசர்வை பொறுத்தும் அது வந்து டிட்டர்மைன் ஆகும். அதாவது அவங்களுக்கு எவ்வளோ கருமுட்டைகள் சினைப்பையில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போது ஒரு 25 வயது இருக்க பெண்மணியாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு 10 கருமுட்டைகள் வளர ஆரம்பிக்கும். அதே ஒரு 35 வயசு அப்படின்னா ஒரு 5 கருமுட்டைகள் வளரது நம்ம பார்க்கலாம். அதே ஒரு 40 வயசுனால் கருமுட்டைகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஏஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதுக்கப்புறம் ஒரு 10 கருமுட்டைகள் வளர ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த 10 கருமுட்டைகள்லேயும் இருக்கக்கூடிய எல்லா கருமுட்டையும் நல்லா வளர்கிறதுக்கு வந்து நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம். பீரியட்ஸ் இந்த 2nd டேலேருந்து ஒரு 10th டே 11th டே 12th டே வரைக்கும் மேக்ஸிமம் இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படலாம். அது கூடவே சேர்த்து நம்ம ஸ்கேனில் வந்து அடியிலேருந்து டிரான்ஸ்வெஜனல் ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். ஸ்கேனில் வந்து கருமுட்டைகள் நல்லா வளருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளட் டெஸ்ட் பண்ணுறோம். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எப்படி இருக்குது, LH அப்படிங்கிற ஹார்மோன் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான ப்ளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே வரோம். கருமுட்டை சரியான சைஸ் வளர்ந்ததுக்கப்புறமா பை டே 10, டே 11, டே 12 வந்து நம்ம வந்து கருமுட்டை மெச்சூர் ஆகிறதுக்கான இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். அது வந்து ட்ரிகர் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு 35-36 hours கழித்து நம்ம வந்து அந்த கருமுட்டைகளை ஒரு சின்ன ஸ்கேன் மூலமாக, டிரான்ஸ்வெஜனல் ஸ்கேன் மூலமாக ஒரு நீடில் செலுத்தி ஒரு சின்ன ஊசி மூலமாக அந்த நீரை நம்ம எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அதை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது எத்தனை கருமுட்டைகள் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த கருமுட்டைகளை வந்து எம்ப்ரியாலஜிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்ச்சர் பண்ணிவிட்டு ஒரு 2-3 hours கழித்து அதை வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாங்க. அப்போ வந்து நமக்கு கருமுட்டைகளோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த கருமுட்டைகள் வந்து என்ன கிரேடில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கருமுட்டைக்கும் ஒவ்வொரு விந்தனை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரொசீஜர் பேர் தான் வந்து ICSI அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இது முடிச்சதுக்கப்புறமா கருமுட்டை வந்து டியூப்பில் எப்படி வளருமோ அதே மாதிரியான தன்மையில் இன்குபேட்டரில் வளரும். ஸோ ஒரு கருமுட்டையும் ஒரு விந்தனமும் இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் 16 hours to 18 hours கழித்து 18 மணி நேரம் கழித்து நம்ம ஃபர்டிலைசேஷன் ஆயிருக்கா, அதாவது கருமுட்டையும் விந்தனமும் ஃபியூஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா டே 3 எப்படி இருக்குது கருமுட்டைகள், எத்தனை வந்து கருவாக மாறியிருக்கு, டே 5 வந்து எத்தனை கரு நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டே 5 எம்ப்ரியோஸ் வந்து பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டே 5 எம்ப்ரியோஸ்க்கு வந்து மேக்ஸிமம் இம்ப்ளான்டேஷன் பொட்டன்ஷியல் இருக்கும், அதாவது நல்ல பதியும் தன்மை இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு சில பேருக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், சில பேருக்கு வந்து நம்ம ஃப்ரோசன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதாவது ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா கருமுட்டைகள் எடுத்துகிட்டு அந்த மாதமே வந்து அவங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்லாம் கொடுத்துட்டு ஒரு 3 நாள் கழிச்சோ 5 நாள் கழிச்சோ நம்ம கருவை உள்ளே வைக்கிறது வந்து ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர். சில பேருக்கு வந்து இப்போது நிறைய கருமுட்டைகள் கிடச்சிருக்கு, நிறைய கரு கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஃப்ரோசன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதாவது அந்த மந்த் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்த 2வது நாள் வந்து நம்ம லைனிங் கர்ப்பப்பையோட உள் சுவர் நல்லா வளர்கிறதுக்கு மாத்திரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 8 mm to 11 mm வந்து கர்ப்பப்பையோட உள் சுவர் வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் கொடுத்துட்டு அப்புறம் கருவை உள்ளே வச்சுக்கிறது பேர் தான் வந்து ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். இப்போ வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நிறைய பேருக்கு பண்ணுறோம். ஏன்னா வந்து இப்போது அட்வான்ஸ் டெக்னாலஜினால விட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ், அதாவது கருவை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிட்டனால நமக்கு இதில் வந்து ரொம்ப நல்ல சக்ஸஸ் ரேட் கிடைக்குது. ஃபஸ்ட்டு டைம் பண்ணும் போதே வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 70-80% வந்து சக்ஸஸ் நமக்கு கிடைக்குது. இதுதான் வந்து ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்துட்டு இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், அதாவது IVF அப்படிங்கிறதுல நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். தேங்க்யூ.